ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தண்டோரா டைம்ஸ். நான் உங்களோட விஜய் ஷோபனா. இன்னைக்கு ஒரு முக்கியமான சூப்பரான ஃபேக்ட்ஸோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக இருந்தது. அதாவது 2019 நிறைய பெரிய பெரிய ஹீரோஸோட மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து 2020 பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அப்படி என்னென்ன மூவிஸ் இந்த 2020 ரிலீஸ் ஆக இருந்தது, அது ஏன் ரிலீஸ் ஆகாமல் போச்சுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பட் அது எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நடிச்ச மாஸ்டர் படத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப அழகா வந்து நடத்திருந்தாங்க. நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு நடத்த முடியல, ஏன்னா அந்த சமயத்திலயும் வந்து கொரோனா பேண்டமிக் இருந்தது. அண்ட் இந்த படத்தை வந்து April 9 ரிலீஸ் பண்றதா இருந்தது, ஆனா இந்த கொரோனா இஷ்யூஸ்னால வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. அண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா எஃபெக்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கியூர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைனா கண்டிப்பா 2021 நடக்கக்கூடிய பொங்கலுக்கு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது தீபாவளிக்கு வரப்போதா இல்ல பொங்கலுக்கு வரப்போதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த ஜகமே தந்திரம். இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கி இருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து May 1 2020 ரிலீஸ் பண்றதா இருந்தது. டியூ டு திஸ் கொரோனா எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இப்போ December 25 அதாவது கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் ரிலீஸா வந்து வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதுவும் முடியல அப்படின்னா January 2 இது வந்து மூவ் பண்ணப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம அடுத்ததா பார்க்க போற திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த அண்ணாத்தை. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இந்த ஆயுத பூஜைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா February வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வேகமா வந்து படத்துடைய வேலைகள் வந்து நடந்துட்டு இருந்த பட்சத்தில் இந்த கொரோனா வந்து மொத்தத்தையும் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமாவும் வந்து இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. ஆனால் நம்ம தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் வந்து படத்துடைய ஷூட்டிங்க்கு நெக்ஸ்ட் இயர் தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வெளிப்படுத்திட்டாரு, ஏன்னா இந்த கொரோனா ப்ராப்ளம்னால. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சொன்னதுனால மேபி அந்த படத்தை வந்து 2021 சம்மருக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்து. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்த கோப்ரா. ஸோ படம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சியான் விக்ரம் அப்படின்னாலே அவருடைய தனித்தன்மையான நடிப்பு என்றைக்குமே வந்து ரசிகர்களை வந்து ஒரு கவர்ந்த வண்ணத்திலேயே தான் வச்சிருக்கும். அந்த வகையில் கோப்ராக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த பட்சத்தில் இந்த கொரோனா வந்து அந்த ரிலீஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக இருந்தது அப்படின்னா April 2 அப்படி இல்லைன்னா May 1 வந்து ரிலீஸ் பண்ணலாம், அதாவது இந்த சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளானில் இருந்தாங்க. பட் இப்போ இந்த ப்ராப்ளம்னால வந்துட்டு மேபி இந்த படம் வந்து December 25 ஃபெஸ்டிவலாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, படத்தை வந்து ரம்ஜானுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானும் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கொரோனா கம்ப்ளீட் கியூர் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இந்த படத்தை December 25 எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம தலை அஜித் அவர்கள் நடிச்சிட்டு இருந்த வலிமை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கூட பார்க்க முடியாமல் நம்மளுடைய ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு காத்துட்ருக்கிற இந்த தருணத்தில் தான் இந்த கொரோனா வந்து படத்தை வந்து கண்டினியூ பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்துடைய மேஜர் பார்ட்ஸ் வந்து இந்தியா அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து அவுட் ஸ்டேஷன் தட் இஸ் அப்ராட்லேயும் வந்து பண்ணுறதுனால இவங்களால வந்து இந்த பேண்டமிக் எஃபெக்ட் வந்து க்ரூக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம தலை என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதுக்கான கியூர் கண்டுபிடிச்சாலோ இல்லைனா இது கம்ப்ளீட்டாக போனால் மட்டும்தான் நான் வந்து பட ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டரே போட்டார் நம்ம தலை. படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போனி கபூர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே அமைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக இருந்தது அப்படின்னா இந்த இயர் தட் இஸ் 2020 தீபாவளிக்கு டெஃபினெட்லி வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பேச்சு போயிட்டு இருந்தது. ஆனால் படத்துடைய ஷூட்டிங்கே வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற நம்ம தலை அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேபி 2021 வந்துட்டு தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம சூர்யா அவர்கள் நடித்த சூடரை போட்டுருவோம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அண்ட் அடுத்த சிங்கிளும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ படத்துடைய வேலைகள் எல்லாமே முடிச்சிருக்கிற தருணத்தில் இப்போ படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாத காரணத்தினால தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க டீம் மெம்பர்ஸ். அண்ட் இந்த படம் வந்து மேபி மாஸ்டர் கூட வந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ரிலீஸ் டேட் எதுவுமே வந்து சொல்லாமல் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கொரோனா பேண்டமிக்னால தான் வந்து இந்த படம் மேபி December அப்படி இல்லைன்னா January 26 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது.
இருக்கு. படத்துடைய பூஜை அதனோட வேலைகள் எதுவுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டைரக்டர் ஹரியுடைய டைரக்ஷன்ல அருவா படம் வந்து சூர்யா வந்து பண்ண போறதாகவும் அந்த படமும் 2020 தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வெளியே கொடுத்திருந்தாங்க. ஆனா படத்துடைய வேலைகள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த பிளான் அப்படியே வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண இருந்த அருவா மூவி கண்டிப்பா நெக்ஸ்ட் 2021 வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானும் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, அண்ட் இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போகிறது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் துக்ளக் தர்பார் படத்துல வந்து நடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த படத்தை வந்து மே மந்த் வந்து ரிலீஸ் பண்ணலாம், அதாவது 2020 சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தது. ஆனா சி எல்லாருக்குமே வந்து இந்த கொரோனா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமும் வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவி தான். ஸோ இதுவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. எல்லா ஹீரோஸோடைய மூவிஸும் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ரசிகர்கள் எல்லாருமே பெரிய ஆளுங்களை யாரையுமே பார்க்க முடியாமல் ரொம்ப பெரிய தவிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்னென்ன மூவிஸ் எப்பப்போ ரிலீஸ் ஆக இருந்தது, அது எப்பப்போ தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறதும் வந்து அஷூரன்ஸ் கிடையாதுங்க. இது வந்து ஒருவேளை இன்னும் கொரோனா வந்து கண்டினியூ ஆச்சு, இன்னும் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன டேட்டை விட தாண்டி கூட போகலாம். இல்லை இப்போ இன்னும் ஒரு 1 மந்த்தில் வந்து அது வந்து கம்ப்ளீட் கியூர் ஆகிடுச்சு, இல்ல ஒரு கியூர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படினா நான் சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே கூட படங்களை ரிலீஸ் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இருக்கு. சோ இந்த கொரோனா வந்து எப்படியா இருந்தாலும் நம்மளோட மனசுல எப்படி இருக்குனா சீக்கிரமா போய்டணும் அப்படிங்கறத தான் இருக்கு. சோ லெட்ஸ் ப்ரே ஃபார் தட். அண்ட் மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம தந்தோரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஸ்வீட் ஃப்ரெண்ட் ஷோபனா. பை பை அண்ட் டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம்.